ஸோ ஹாய் எல்லாருமே வணக்கம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாலா வந்துட்டு இருக்கான். ஸோ அவங்க கூட வந்து நம்ம பிளாக் பண்ணலாம், சும்மா சைக்கிளிங் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச் வரைக்கும் போகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஓட்ட முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் வந்து இன்னொன்று என்னன்னா, நான் காலையில் ஏஞ்சிக்கிறதே ரொம்ப அதிசயமாக இருந்தது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். அண்ட் எப்படியோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து காலையில் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிட்டு இப்போ வந்து சரி அவன் கூப்பிட்டு அரை நாள் கழிச்சு ஊரில் இருந்து வந்திருக்கான், சரி ஓகே நம்ம பிளாக் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று என்னன்னா, நம்ம பீச்சுக்கு போகிறோமா இல்லையான்லாம் நமக்கு தெரியாது. எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணலாம் சரிங்களா. ஏன்னா அவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமானோ என்னமே தெரியல, பார்ப்போம் முதல்ல. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி சைக்கிளில் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் லாங் போகிறது, அதுவுமே ரொம்ப நாள் கழிச்சு நான் போகிறது வந்து இதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ பார்ப்போம் நம்மளால் ஓட்ட முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பாலா வந்து கஷ்டப்பட்டு நம்ம கூட ஜாயின் ஆயிட்டான். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ கேளுங்க. ஹாய் காய்ஸ். அதாவது ஸ்கூல் படிக்கும் போது நம்ம வந்து சைக்கிள் எங்கெங்கயோ சுத்துவோம், ஆனா இப்போ சைக்கிள் எடுத்துட்டு பக்கத்துக்கு வந்தாலே மூச்சு மேல இருக்க வாங்குது. அதனால இப்போ எப்படி நாங்க சைக்கிள் அடிச்சுட்டு போறோம்னு தெரியல, இனிமே தான் போறோம். பாப்பா எப்படி போயிட்டு இருக்கோம்.
இன்னும் நம்ம மார்னிங்கே வந்திருந்தோம்னா சன்ரைஸ்லாம் பார்த்துருக்கலாம். பட் ஆனால் இதுவே நாங்கள் டவுட்லேயே வந்துட்டோம், எப்படியோ வருவோமா மாட்டோமா வருவோம் மாட்டோமா டவுட்லேயே வந்துட்டோம். காலையில் அந்த வண்டியை வச்சு எவ்வளோ அழகாக இந்த பீச்சை க்ளீன் பண்ணுறாங்க பாருங்க. ஆனால் இந்த பீச்லாம் இப்போ ஆம்பியன்ஸே அப்படின்னா முன்ன மாதிரிலாம் இல்லாமல் இப்போ நல்லாவே சுத்தமாக தான் வச்சுருக்காங்க. ஆமாம், சைக்கிளை கொஞ்சம் சேஃபாக வரும். இந்த இடம்லாம் இருக்குல்ல, காலையிலலாம் நாங்கள் எப்போ வந்துருப்போம்னா டான்ஸ் கிளாஸ் பண்ணிட்டுருந்தோம், டான்ஸ் கிளாஸ்லாம் போயிட்டுருந்தோம். அந்த டைமில் வந்து நாங்கள் ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஓபி அடிச்சிட்ருந்தோம். அது ஆக்சுவலி வந்து ஒரு கஷ்டமான விஷயம் நமக்கு, ஆனாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணி பண்ணுங்கடா ஈஸிடா ஈஸியான்னு சொன்ன நிறைய துர்நாதர்கள்லாம் இருக்காங்க. அப்படி பண்ணி தான் தேவான்னு ஒருத்தர் இருக்கான், அவனோட முதுகெலும்பு உடஞ்சது ஒரு பெரிய ப்ராப்ளமே ஆகிடுச்சு. ஸோ ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு. நீங்கள் ஏதோ ஒரு ஆர்வத்தில் பண்ணிடுவீங்க ஜாலியாக, ஆனால் அது என்ன ஏதுன்னு ப்ராப்பராக கற்றுக்காமல் பண்ணிங்கன்னா ரிஸ்க் நமக்கு தான். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சைக்கிளோட பெடல் வந்து வெளியே வந்துருச்சு. எப்போல்லாம் நம்ம இது மாதிரி வெளியே போகிறோமோ அப்போல்லாம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அந்த மாதிரி இந்த வட்டியும் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அது எப்படி மாட்டுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கோம், மாட்டிடுவோம். நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு இப்போது. அதாவது நாங்கள் வந்து இப்போ எதுக்கு பீச்சுக்கு வரலான்னு பிளான் போட்டோம்னா, சரி ஒரு சன்ரைஸை பார்ப்போம், அப்படி ஒரு 7 மணிக்கு 5 மணிக்கு கிளம்புவோம் அப்படின் தான் பிளான் போட்டோம். ஆனால் நம்மளை பற்றி தெரியும்ல, 5 மணிக்குன்னா 7 மணிக்கு தான் எழுந்திப்போம் அப்படி போவோம்னு. அதே மாதிரி தான் ஆச்சு, சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வியூ காட்டுறேன். சுரியல் அடிக்கிற வெயில்ல உட்காந்துருக்கோம். நாங்கள் முன்னாடியே சொன்னோம்ல, பீச்னா காலில் நைட்டு மட்டும்தான். ஏர்லி மார்னிங் வரலான்னு தான் ஒரு பிளான் இருந்துச்சு, ஆனால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆனதுனால இப்போ நாங்கள் விலாக் எடுக்கணும் அப்படின்னு பண்ணுறதுக்காக சுரியல் நடிக்கிற வெயில்ல கண்ணுக்கு முன்னாடி பீச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நாங்கள் தான் இருக்கும். அதுக்குள்ளே வெயில் செம்மையாக மேலே அடிக்குது. பைக்காக வந்து தான் சன்ரைஸ் பார்க்கும்போது பீஸ்ஃபுல்லாக நீங்கள் இங்கே உட்காந்து ஒரு சாங் கேட்குறதோ இல்லை எது பண்ணுறாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இப்போ இந்த டைம்லனா வெயில் அடிக்கும், நீங்களால் எதுவுமே பண்ண முடியாது, எப்படா வீட்டுக்கு போகணுன்னா இருக்கும். அதனால் உட்காந்துட்ருக்கோம். ஏன் லேட் ஆச்சுன்னா வர வழியில் வந்து சைக்கிளே வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க அந்த பெடல்லாம் வந்து அழுந்துருச்சு இல்லையா, ஸோ அதனால தான் வந்து டிலே ஆகிடுச்சு. ஸ்லோவாக ஓட்டு வந்தோம், எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக ஓட்டு வந்தோம். நாங்கள் இந்த மாதிரிலாம் எப்படினா வரோம் அப்படின்னா இல்லை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது. அதுக்கு என்ன எப்போ பார்த்தாலும் அப்படிதான் ஆகுது. இப்போ எந்த விஷயம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு தடங்கள் ஆனால் தான் நல்லாயிருக்கும் நல்லா முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தடங்கள் ஆச்சு, பெடல் கலண்டு நாங்கள் அவஸ்தப்பட்டு வேர்த்து விறுவிறுத்து சைக்கிளில் ஏன்டா இதுக்கப்புறம் சைக்கிளில் வந்தால் நீ விலாக் பண்ணுவியா அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு ஆயிடுச்சு. எல்லாருமே அவங்க டியூட்டிக்கு வந்துட்டாங்க, இனிமே நிம்மதியாக உட்கார முடியாது. சாய் வேணுமா சுண்டல் வேணுமான்னு வந்து கேட்டு இருப்பாங்க. அதாவது நீங்க ஆளோடலாம் வந்துட்டீங்கன்னா அப்போ நீங்க மாட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க காசு கொடுத்தாதான் அவங்க போவாங்களே. இந்த மெரினா படத்துல சிவகார்த்திகேயன் வந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, அப்போ வந்து சும்மாவே நிப்பானுங்க முன்னாடி, அண்ணா சுண்டல்னா அண்ணா கீழே அண்ணா இதை வாங்கிக்கணும் அதை வாங்கிக்கணும் நீ போங்கடா போங்கடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதானே, அவளோட இருந்தாதான் எல்லாம் வாங்குவாங்க, எதுவும் திட்ட மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் ரொம்ப பயங்கரமா வெயில் அடிக்குது. இப்போதான் நாங்கள் அங்கே சும்மா வீடியோலாம் எடுத்து மோண்டேஜ் வீடியோ மாதிரி எடுத்து ரீல்ஸ் போடுறதுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் ரீல்ஸ் போடுறோம். புறாலாம் பார்க்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்து சும்மா ரிலாக்ஸ் பண்ணி எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்க்கலாம் அந்த வீடியோஸ்லாம். சும்மா அந்த புறா சாப்பிட்றத எடுத்து அப்படியே பூ மாதிரி பறக்கும்ல, அதெல்லாம் எடுத்து மாதிரி பறக்குதா, பூ மாதிரி இல்லை புறா மாதிரி பறக்கும், அதெல்லாம் வீடியோ எடுத்து மோண்டேஜ் வீடியோ மாதிரி எடுத்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சாங் போட்டு இஷ்டத்துக்கு போடுவோம். ஆமாம், ஒரு வீடியோ எடுத்தா அதே கட் பண்ணி 10 சாங் போட்டு 10 ரீலாக போடுவாங்க. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா பீச் வந்தாச்சு பார்த்தாச்சு இதை முடிச்சுட்டு டீ குடிக்கலாம்னு ரொம்ப நாளாக கடை தேடிட்டு, பட் டீ கடை எங்கேயுமே எனர்ஜி ட்ரிங்க் சொன்னோம்ல அது டீ, எனர்ஜி ட்ரிங்க் டீ தான். ஸோ டீ குடிக்கலாம் தான் பார்த்துட்டு இருக்கோம்.
இப்போ வந்து நாங்க திரும்பி எங்க பழைய லொகேஷனுக்கு போய் சைக்கிள் எடுத்துட்டு டீ ஷாப் போயிட்டு அங்க ப்ளாக் பண்ணி வந்து வாக் பண்ணிட்டு நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். வீடு பார்க்கலாம் டாடா. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்க பீச்ல இருந்து கிளம்பிட்டோம், சைக்கிள் எடுத்தாச்சு. இங்க பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு, அங்க போயிட்டு எங்களோட எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு அப்படியே பொறுமையா சைக்கிள் ஓடிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். சரி ஓகே, கிளம்பலாமா? கிளம்பலாம். ஸோ இப்போ பாலா சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரோட்டில் வந்து நம்ம ரெகுலராக போகிற ஒரு டீ கடை ஒன்று இருக்குது, அந்த டீ கடைக்கு போயிட்டு எனர்ஜி ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெயில் ப்ளஸ் இவ்வளோ தூரம் சைக்கிள் டிரைவிங்கு செம்ம டயர்ட் ஆக்சுவலாக. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீ ஸ்டால் தான் நாங்கள் வந்திருக்கோம் டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டீ கடையில் டீ வந்து இஞ்சி டீ தான் ஆர்டர் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து இப்போ எங்கே போனாலுமே வந்து இஞ்சி டீ தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு பீச்சில் போய் நிறைய இது பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் எனர்ஜி அந்த ஹீட் லெவல் எவ்வளோ இருக்கும் அதிகமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் முடிச்சுட்டு டீயை குடிச்சிருக்க மாதிரி டீ குடிச்சா தான் எங்களுக்கு ஹீட் இறங்கும். இதுதான் எனர்ஜி ட்ரிங்க். ஆமாம். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த சன்ரைஸ் வியூலாம் காட்டலாம்னு இருந்தோம். ஆனால் அது வந்து 5 மணிக்கு நம்ம எப்படி தெரியல நம்மளை பற்றி 5 மணிக்குன்னா 7 மணி ஆகிடும் நம்மளுக்கு, அதனால லேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த சன்ரைஸ் வியூ மட்டும் காட்ட முடியல, இன்னொரு நாள் காட்டுவோம். ஆக்சுவலி இது எங்களுக்கு ரொம்ப நாளாக பிளான். எப்படி சொல்கிறது, சைக்கிளில் போகணும், இந்த மாதிரி நேரம் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு வந்து சைக்கிளில் போயிட்டு சைக்கிளில் வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான். இப்போ தான் எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு சைக்கிள் வந்துச்சு, இவன் வீட்டில் ஆல்ரெடி இருந்தது, எங்கள் வீட்டுக்கு எனக்கு இப்போ தான் சைக்கிள் வந்து. அதனால் சைக்கிள் வந்த உடனே உடனே எடுத்துருவோம், உடனே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று 11 மணிக்கு கால் பண்ணி இது மாதிரி போகலாண்டா பண்ணோண்டா அப்படின்னு சொன்னேன். அப்படியே கால் எடுக்கலை. அதுக்கப்புறம் சார் வந்து மெசேஜ் பண்ணார், சொல்கிறா இன்ஸ்டாவில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்ன இது போகலான்னு சொல்லிட்டு காலட்டான கால் அடித்து சைக்கிள் எடுத்து உடனே வந்துட்டோம். நீங்கள் சைக்கிள் ஓட்டுற பர்சனாக இருந்தால் சைக்கிளே ஓட்டுங்க. அது திடீர்னு பைக்கு கன்வெர்ட் ஆகிட்டு திருப்பி சைக்கிள் ஓட்டணும்னு நினைக்காதீங்க, அது உங்களால் முடியவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் சைக்கிள் எடுக்கும்போது தான் நாங்கள் அவஸ்தப்பட்டோம். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இங்கேருந்து தூர தூரமாக போவோம், பீச்சுக்கு போவோம், எப்படி சொல்கிறது பீச்சுக்கு போவோம், அந்த மாதிரி ஸ்கூலில் ஏதாச்சும் ஜெர்சி அடிக்கணும்னா ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் ஜாலியாக இருக்கும், சைக்கிள் எடுக்கணும்னாலே ஜாலியாக இருக்கணும். இப்போ சைக்கிள் எடுத்தால் எங்கே மூச்சு வாங்குது, பையன் அப்படியே ரொம்ப வேர்வெல்லாம் ஊற்றுது, தாங்க முடியல. ஆமாம், நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக போகிறீங்கன்னா பாலா சைக்கிள் வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்லோவாக தான் போக போகிறோம். என் பெடல் வந்து ரெண்டாக கலந்துக்குச்சு, நான் எப்படின்னா ஒரு காலை வச்சு மேனேஜ் பண்ணி உள்ளே தள்ளி பொறுமையாக ஓடிட்டு இருக்கேன். அதனால் சரி உங்களுக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் வந்து வ்ளாக் பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி ஆயிருக்கா என்னன்னு தெரியல. அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கல, அதை வந்து மெமரபிள் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த மாதிரி ஒரு செய்தி. ஆக்சுவலி இந்த வ்ளாக் தான் கொஞ்சம் இங்கே பக்கத்தில் பீச்சுக்கு போயிட்டு இந்த ஒரு நார்மல் வ்ளாகாக இருக்கும். நெக்ஸ்ட் வாக் வந்து ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொஞ்சம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி பைக்லேயே போகிற மாதிரி இருக்கு. நாங்கள் உங்களுக்கு போயிட்டு காட்ட போகிறோம். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இடம் தான். ஆனாலுமே அந்த இடத்த வந்து நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இந்த பிளாக் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி சைட் வச்சு இது எங்கள் லாங்குவேஜ் உங்களுக்கு வேணும். ஆமாம், அது நெக்ஸ்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிளம்புறோம் சைக்கிள் எடுத்துட்டு, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.